B2A boys பக்கத்துல ஃபைட் ஏ அப்படி நினைக்கிறேன். M10 ஜாத் வந்து கில்ல कंफर्म பண்ணிருக்காங்க. கோப்பு வந்து another கில்ல कंफर्म பண்ணிருக்காரு. கோப்பு ரெண்டு கில்ல कंफर्म பண்ணிருக்காரு. சோ டான் அண்ட் சைக்கோ மட்டும் பேக் அடிக்குறாங்க. ஃபார்மர்ஸ் கிட்ட ஃபைட் ஃபார்மர்ஸ் டீம்ல வந்து ஒருத்தர கில்ல कंफर्म பண்ணிருக்காங்க. ஜாத் காலி பண்ணிருக்கேன். நான் இப்படி லாக் அடிக்குது கரும புடி. சோ இதுதால விட்டுட்டு போற மாதிரி தெரியல. அங்க ஒரு டீம் ஓடிட்டு இருக்கு கன்ஃபைன்மென்ட்ல பாத்துட்டாங்க. மிஸ்டிக் கில்லர்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இது சரியா கம்யூனிகேஷன் இல்ல சுத்தமா கம்யூனிகேஷன் இல்ல செய்கையில தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறேன் நேரா போய் நாக் ஆவாரு போல இருக்கே அவளோட மோசமா ஜம்ப் பண்றாரு ஏஃப்டிக்கு ரெண்டு குளூவால் போட்டுருக்காரு பட் ஆனா குளூவால் வேஸ்ட் ஆயிடு உடைச்சிடுவாங்க குளூவால் டெஃபினட்டா அதர் குளூவால் போட்டுருக்காரு பேக் அடிக்குறாரு பின்னாடி பாத்தீங்கன்னா அவட்ட வந்து இது மீடி வெப்பன் எதுமே இல்ல டவுன் ஆயிடுவாரு நினைக்கிறேன் அதர் குளூவால் ரெண்டு குளூவால் ஏங்க அப்பா பி டு பி மெஸ்ஸி டீம் வேஸ்டர் கிட்ட ஃபைட் பெட்ரி கிரிமினல் எஸ்ஆர் கில் எடுத்துக்கிறாங்க The criminal is a Vati also Gali. Oh my god. Yester. So team Yester வந்து ரெண்டு பேரை காலி பண்ணிருக்காங்க. BP team அதாவது Black Panther team. Black Panther team வந்து ஆல்ரெடி ஒருத்த டெட். So Black Panther team நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துட்டாங்க. ஆதித்யா அண்ட் மெஸ்ஸி ஆளுக்கு ஒரு கில் எடுத்துக்கிறாங்க. கீழே தான் இருக்காங்க பட் அகில். ஓ அகில் மட்டும் தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. நாக் பண்ணிட்டாங்க அவரை. MA2B ல இருந்து அங்க வந்து அடிச்சிட்டாங்க MA2B ல PGB ஷார்க் ஷார்க் வந்து அக்கில கில் எடுத்துருக்காங்க ஷார்க் பாத்தீங்கன்னா வந்து MA2B ல மெஸ்ஸி தான் சமையா அடிச்சிருக்காங்க இந்த B2B நல்ல ஒரு ஹிட் கொடுத்தாரு நாக்கும் பண்ணாரு இவங்கள சிங்கம் டீம் தான் மேல இருக்குது சோ சிங்கம் டீமும் இங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சிங்கம் டீமும் இங்க தான் இருக்காங்க மூணு டீம் இருக்குது இந்த இடத்துல ரிஃபைனரி பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இவங்க டீம் இருக்காங்க டீம் வேஸ்டட் இருக்காங்க Black Panther டீம் இருக்குது அண்ட் சிங்கம் டீம் இருக்குது சோ அங்க ஒரு ஃபைட் போகுது அப்படி நினைக்கிறேன் தெரியல என்னடா யார்கிட்ட ஃபைட் போகுது தெரியல டீம் வேஸ்டட் தனியா ஆட்டி ஃபைட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல ரெண்டு பேர் தான் இருக்காங்க லவ் அண்ட் ஜாக் யாருமே இல்ல பச்சை கலர் குளுவால் யாரையா போட்டது ஓகே இவங்க தான் வந்திருக்காங்க மக்களே விவசாயி கோப்பு டீம் ஃபார்மர்ஸ் டீம் வந்து உள்ள வந்திருக்காங்க பே ஃப்ரண்ட்ல இருந்து இங்க உள்ள வந்திருக்காங்க ரிஃபைனரி குள்ள வந்திருக்காங்க கோப்பு மட்டும் தனியா இருக்காரு ஓ ஓபன் பா எஸ்எஸ் ல ஒரு ஹெட் வச்சாரு 106 ஒரு ஹெட் வச்சாரு சமயா எச்ஆர்எஸ் பக் ஷாட் ஒரு 68 நாக் ஆன தெல காட்ட நல்ல ஹிட் கொடுத்துருக்காரு மேல ரெண்டு ஷாட் விழுந்திருக்குது அப்படி நினைக்கிறேன் சோ சிங்கம் காலி பண்ணிருக்காங்க ஓ மை காட் சிங்கம் டீம்ல ரெண்டு பேர் காலி ஷார்க் அண்ட் ஈகிள் மட்டும் தான் கோப்பு டீம் உள்ள வந்திருக்குது கோப்பு டீம் இன்னைக்கு ஒரு சாலிடான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு 5 கில் எடுத்துருக்காரு ஓ மை காட் சிங்கம் டீம்ல ரெண்டே பேர் தான் ஷார்க் அண்ட் ஈகிள் ஷார்க் மாட்டிட்டார் அப்படி நினைக்கிறேன் வாவ் செம்மையா யூஸ் பண்ணாரு பட் ஈகிள் டெட் ஆயிட்டாரு ஷார்க் மாட்டல ஈகிளை டெட் பண்ணி கில் எடுத்துட்டாங்க இவங்க கில் பண்ணிட்டாங்க சாரி டீம் வேஸ்டட் சைட்ல இருந்து இந்த ஒரு கிராஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க டீம் வேஸ்டல ரெண்டே ரெண்டு பேர் கோப்பு டீம் உள்ள போந்து வேற லெவல்ல ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரே ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு ஷார்க் மட்டும் சர்வே பண்ணி ஆகணும் இவங்க டீம்ல சிங்கம் டீம்ல சோ நைட் மார் ஏஞ்சி நிக்கிறாரு செம்மையா அடிச்சிருக்கலாம் ஏன் ஏஞ்சி ஓபன் பண்ணாரு தெரியல ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து வெளியே வந்துட்டு போனாரு இன்னும் ஓபனா நிக்கிறாங்க ஓ மை காட் டெல்டா ஓ செம்மையா ஹிட் பண்ணலாமே டெஃபினட்டா நாக் பண்ணலாமே குரோனோ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குரோனோ நம்பி தான் வந்து நிற்கிறாரு வேற எதுவுமே இல்லை ஏன் அடிக்க மாட்டாங்க யார் டீம் அது ஏ அவங்க பார்க்கலையா இந்த டீமை பார்க்கவே இல்லை டவரில் இருக்க டீம் உங்களுக்கு தெரியவில்லை பெரிக்குலோ வைட்டி இவாலியூஷன் டீம் இவாலியூஷன் டீம் ஏன் ஹோல்ட் பண்ணுறாங்க பெரிக்குலோ வைட்டி செம்ம ஓப்பனில் வந்து அடிச்சு நின்றுட்டு இருக்காங்க மேஸ் பக்கத்தில் அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க டெஃபினட்டாக அடிக்கலாம் இவாலியூஷன் டீம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க தேவையில்லாத வெயிட்டிங் தோணுது எனக்கு இவங்க மிஸ்டிக் கில்லர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து அலோன் பாய் மட்டும் தான் மூணு பேருமே அலோன் பாய் தான் பேர் வச்சிருக்காங்க என்னத்த சொல்றேன் ஏன் அது போதான் ஜோன் இருக்குல்ல ஏன் ஓகே வெளியில வந்துட்டாரு ரோலியா அது உள்ளே வந்து இது லேண்ட் பண்ணிச்சுட்டாரோ மனுஷனே யார் யார் நீனு யார் யார் லேண்ட் பண்ணிச்சுட்டாங்க அதனால தான் உள்ள போகாம யோசிச்சுட்டு இருக்காரு வேற எதுவும் இல்லை ஸோ கோப்பு பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு ஸோ மூணு பேர் அலைவா இருக்கிறாங்க அதே மாதிரி பிபி பிளாக் பேந்தர் டீம் பிளாக் பேந்தர் டீம் ஆதித்ய நல்லா ப்ளே பண்ணுறாங்க டீம் நல்லா ப்ளே பண்ணிட்டு கொடுத்துருக்காரு ஒவ்வொரு மேட்சும் பற்றி நல்லா ப்ளே பண்ணுறாங்க அகில் அண்ட் ஆதித்ய ரெண்டு பேர் இருக்காங்க அண்ட் கூல் பார்ட் கேமர்ஸ் இந்த மேட்ச் 4 பேர் அப்படியே இருக்காங்க ஸோ அப்போ டிஆர்ஜி ஆர்மியில் 4 பேர் அப்படியே இருக்காங்க ஒரு கீழ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பொசிஷனில் வேறு இருக்காங்க டெஃபினட்டாக 110 விழுந்துச்சு 110 சமயம் அடிச்சிட்டாரு இவர் என்ன இவ்வளோ நேரம் ஏற்றிருக்கிறாரு ஐயே டிஆர்ஜி அஸ்வின் ஒரு கீழ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க ஐயோ இவங்க டீம் ஹெச்ஆர்எஸ் பக்ஷாட் காலி பக்ஷாட்டை கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க
ஸோ இவங்க எவல்யூஷன் டீமில் நாலு பேர் இருக்காங்க, அதே மாதிரி பெரிக்குல வைட்டில் மூணு பேர் இருக்காங்க. அரை லெவல் அடிச்சிட்டு இருக்காரு டிஎன்எஸ்சி. ஊ ஷார்ட் ரேஞ்ச் மிஸ் பண்ணிட்டாரு. மே காட் மிஸ் பண்ணிட்டாரு. எந்த அவர் அடித்த எதுவுமே இவர் மேலே படல. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். பெரிக்குல வைட்டிக்கு வந்து நல்ல டப் கொடுத்துருக்காங்க. எஸ்கியூ பிளே பாய் எஸ்கியூ பிளே பாய் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்காரு. ஸோ ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க, ஜோனில் ஹிட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க டீம் வேஸ்டட், நல்ல கில் கவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. டீம் வேஸ்டடு, நாக் பண்ணிடுவார் நினைக்கிறேன். ஓ நாக் பண்ணிட்டாரு. ஓ கீழே கன்ஃபார்ம் எல்லாம் நினைச்சாரு, பட் அதுக்குள்ள வந்து நாக் ஆகிட்டார் இவர். ஸோ அவர் உள்ளே போயிட்டார் மக்களே, அவர் உள்ளே போயிட்டார். யாருன்னு தெரியல. ஒரு டிஎன்எஸ்சி காட் எலிமினேட்டட், காட் எலிமினேட்டட். இவங்க டீம் தான் இவாலியூஷன் டீம். இவாலியூஷன் டீம் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கார்டு தலையை தான் நாக் பண்ணியிருக்காரு. கார்த்தரையோட கில்ல வேற ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நைட் பேர் மட்டும் தான் இருக்காரு இவாலியூஷன் டீமில். ஐ திங்க் இந்த க்ளூவால் தான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எய்ம் பண்ண முடியல அந்த இடத்த, எய்ம் பண்ண முடியல. அந்த மேலே யாரும் ஏறி உட்காந்து டிராப்பில் கிடச்சி மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. கோபு ஸ்டில் சர்விங், எட்டு கில் கோபு. ஓ மை காட், ஹெல் இஸ் ஹேப்பனிங் டு கோபு. ஓ அக்கே அனதர் நாக்கு கோபு பார்த்தீங்கன்னா, அனதர் நாக் பண்ணியிருக்காரு. பட் மேலே இன்னும் ஒருத்தர் இருக்காரு, ஜோனுக்கு மூவ் பண்ணுறாரு. அவர் சேஃப்டியாக ஜோனுக்கு சமையா மூவ் பண்ணுறாரு. ஊக்காங்க வச்சு வேற லெவல் பிளேயிங். இல்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரா கோபு? ஓ நயன் கில்ஸ். இந்த கில் நினச்சேன் டிஆர்ஜி அஸ்வின் வந்து ஹீல் பண்ணியிருப்பாங்க நினச்சேன். அதே மாதிரி தான். ஸோ சிவா அண்ட் அருண் மட்டும் புஷ் பண்ணுறாங்க. இன்னும் கோபு டீமில் ரெண்டு பேர், ஃபார்மர் டீமில் ரெண்டு பேர். கோபுக்கு நல்ல ஹீட்டை ஹீல் பண்ணி ஆகணும் அவர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நைட் மேர் ஃப்ரம் இவால்யூஷன் தனியாக இருக்காரு. டீம் வேஸ்டில் லவ் தனியாக இருக்கிறாரு. ஓப்பு அனந்தர் கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓ மை காட், டென் கில்ஸ் மக்களே, டென் கில்ஸ். ஐ திங்க் ஏற்கனவே டென் கில்ஸ் தான் நம்மளோட இதில் மேக்ஸிமம் கில்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விட்ட மெடிக்கிட் இல்லை, என்ன பண்ண போகிறாரு யார்ஜி? சிவா மேலே இருக்காரு, அருண் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மேலே போயிட்டாங்க. நைட் மேர் கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லெவன் கில்ஸ். ஓ மை காட், லெவன் கில்ஸ் மக்களே, லெவன் கில்ஸ். சீரியஸ்லி ஃபார்மர்ஸ் ஆன் ஃபயர். ஹீல் பண்ணிட்டு இருக்காரு கோபு பார்த்தீங்கன்னா, ஹீல் பண்ணிட்டு இருக்காரு, சமையா ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. இது இப்போ கீழே க்ளூவால் விழுந்துருக்குது. லெஃப்ட்ல அவர் பார்க்கவே இல்லை. மேலே இருக்கிறாங்க அவங்க, மேலே இருக்கிறாங்க. அடிச்சிருவார் நினைக்கிறேன். பார்த்துட்டாரு, அவர் பார்த்துட்டாரு. ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே முடிய போகுதுன்னு தெரியல. மேலே முடியுதா, இந்த பக்கம் முடியுதான்னு தெரியல. இப்போ நேடு ஒன்று பறந்து வருது, கீழே குச்சிட்டாங்க. ஓ மை காட், ஜோன் உள்ள முடியுது போல இருக்கு. ஒரு ஜோன் ஃபைட்டாக இருக்க போகுது. ஓ மை காட், காட் எலிமினேட். எல்லாரும் எலிமினேட். அம்மா போச்சு. சோ 11 கில்ஸ். யார் பூயா மகளே, யார் பூயா அப்படினு வந்து எனக்கு கொஞ்சம். ஓ மை, ஓபி ஓபி மேட்ச் மகளே. லைக்க தட்டி விடுங்க மகளே, லைக்க தட்டிட்டு பாருங்க. 11 கில்ஸ் கோபு பாத்தீனா வந்து அவரும் இவர அடிச்சாரு, இவர அவர அடிச்சாரு. க்ளூ வால் போட்டாங்க, எல்லாரும் எலிமினேட். சர்வர் காட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி நடந்திருக்கு, நம்ம டென்னிஸ் போர்ஸ் கிரிம்ஸில் நடந்திருக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி. ஸோ அகெயின் நடந்திருக்குது, வேற லெவல் மக்களை. லைக்கை தட்டி விட்டு பாருங்கள், 1.5K லைக்ஸ் போயிடலாம் பாருங்க. ஸோ டெஃபினட்டாக யார் வின் அப்படின்னு பார்த்தே ஆகணும். 31 வாட்சிங்க பாருங்கள், மேலே இது ஸ்பெக்டேட்டிங்க பாருங்கள், 31 ஸ்பெக்டேட்டிங்க.